வணக்கம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில் குமாருங்க. இன்னைக்கு இந்த பதிவில் இந்த இடைக்காலங்களில் ரொம்ப பிரபலம் அடைஞ்சு வரக்கூடிய சியா விதைகளை பற்றி பேச போகிறோம். சியா சீட்ஸுங்கிறது ஒரு சூப்பர் ஃபுட், கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லா மளிகை கடையிலையும் அது கிடைக்குது. இது ஏன் சூப்பர் ஃபுட்னு சொல்லணும் தெரியுமா? அதுக்கான காரணம், ஃபஸ்ட் இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ரெண்டாவது இதனுடைய வெர்சட்டாலிட்டி ஆஃப் குக்கிங், அதாவது அன்றாட நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நிறைய உணவு வகைகளில் அந்த உணவுனுடைய டேஸ்ட்டையும் நியூட்ரிஷனல் வேல்யூஸு இது ரெண்டையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சேர்த்துக்க முடியும். இன்றைக்கி இந்த பதிவில் சியா சீட்ஸினுடைய நியூட்ரிஷனல் வேல்யூஸு, அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸு எவ்வளோ எடுத்துக்கணும், எப்படியெல்லாம் நம்முடைய உணவில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டைம் எடுத்துக்காமல் டைரெக்டாக அந்த டாபிக் ரெடி போயிடலாம். ஃபஸ்ட்டு சியா சீட்ஸ் என்றால் என்ன? சியா சீட்ஸுங்கிறது மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்ட கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்திலான ஒரு விதை தாங்க. இதை பச்சையாக சாப்பிட்றதுக்கு எள்ளு சாப்பிட்றது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், சரிங்களா? இதோ நட்ஸை கடித்தது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சியா சீட்ஸில் நிறைய ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஹெல்தியான ஃபேட்ஸ் இருக்குது, கால்சியம், மெக்னீசியம், ஃபாஸ்பரஸ் போன்ற நியூட்ரியன்ஸ் இருக்குது, ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைந்தது. இன்னும் முக்கியமாக சொல்ல போச்சுன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் நிறைய இருக்குது. இப்போ நம்ம சியா சீட்ஸ்னுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை மேனேஜ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம சாப்பிடக்கூடிய மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய டைஜஷனை ஸ்லோ டவுன் பண்ணுறதால ரெண்டு உணவுக்கு இடையில் உள்ள இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, இந்த டைமில் நமக்கு சஸ்டெயினபிளான எனர்ஜியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் சுகர் லெவலையும் அது மெயின்டைன்டாக வைக்குது. மூணாவது, இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் வீக்கத்தை குறைக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை மேனேஜ் பண்ணி வைக்குது. அதனால் அது இதயத்தினுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது. இன்னொரு சிறப்பான அம்சம் என்னான்னா, இது ஒரு பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால வெஜிடேரியன் கன்சியூம் பண்ணக்கூடியவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இன்னும் சிறப்பாக சொல்ல போயிடுச்சுன்னா, அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதாவது பால், பன்னீர், இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, வீகன்ஸ்ன்னு சொல்லுவேன் இவங்களை, இவங்களுக்கும் இது வந்து மிக அற்புதமான ஒரு உணவு. இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆனது வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கீழ்வாதம், மூட்டு வீக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, இதை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம்? ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, ஒரு நாளைக்கு 20 கிராம் வச்சு 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு சராசரியாக நமக்கு 8 முதல் 10 கிளாஸஸ் வரைக்கும் தண்ணி தேவைப்படுது இல்லையா. ஸ்பெஷலி சியா சீட்ஸ் எடுக்கிறவங்க இந்த தண்ணி குடிக்கிறதால குறை வைக்கக்கூடாது. இன்னும் முக்கியமாக சொல்ல போச்சுன்னா, மலச்சிக்கல், ஜீரணம் சம்பந்தமான கோளாறு இருக்கவங்க கண்டிப்பாக போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, இப்போ ஃபைனல் க்வெஸ்சன் என்னென்னா, அன்றாடம் சியா சீட்ஸை நம்முடைய உணவில் எப்படி சேர்த்துக்கலாம்? சியா சீட்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க, பட் பச்சையாக மட்டும் சாப்பிடக்கூடாது. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் எப்பமாக சாப்பிட்டா தப்புன்னு கிடையாது, பட் நம்ம சியா விதைகளை அப்படியே சாப்பிட்டோன்னா இந்த சியா விதைகளுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 20 கிராம்ஸ் எடுத்தாச்சுன்னா கூட அதை ஊற போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாயிரும். நீங்கள் அப்படியே எடுத்துக்கூடிய பட்சத்தில் வயத்துக்குள்ளாடி போய் அது ஊறி என்னாயிரம் பெருசாயிரும், ஸ்டொமக் ப்ளோட்டிங், வயிறு பெருமல் ஏற்படும். இது நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடும். அதனால் பச்சையாக சாப்பிட்றத தவிர்க்கணும். சரி, வேறு என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய லெமன் ஜூஸ், நான் சொன்னது மாதிரி கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிடணும். நம்மளுடைய மோரில் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்மூதி ஸ்வீட்டில் பண்ணுறோம், அதில் நம்ம சேர்த்துக்கலாம். டயபெட்டிஸ் மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்க ஓட்ஸ் எடுத்துப்பாங்க இல்லையா, அதுக்கு கூட இதை சேர்த்துக்கலாம். இதில் ஃபைபர் நிறைய இருக்குங்கிறதுனால சுகர் லெவலில் பேலன்ஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வீட்லேயே பேக்கிங் பண்ணுறோம்ல, ஸ்பெஷலி எக்கு யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பேக்கிங் இருக்கு இல்லையா, அதுக்கு இது வந்து எக்ஸலண்டான ரீப்ளேஸ்மெண்ட். முட்டையை தவிர்த்து நம்ம சியா சீட்ஸை வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். இதனுடைய ரெசிபீஸை நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். நான் இங்கே ஏன் ஷேர் பண்ணலைன்னா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய டைம் ஆயிடும். சரி, வேறு என்னெல்லாம் ஃபார்ம்ஸில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியா புட்டிங்ஸ், புட்டிங்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. சரி, எப்படியெல்லாம் பண்ணலான்னு சொல்லித்தரவா, சிம்பிளான 2 ரெசிபி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு, ஒரு வெஜிடேரியன் பர்சனாக இருந்தாச்சுன்னா என்ன பண்ணலாம், பாலில் வந்து சியா சீட்ஸை போட்டு ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடுறது. இதே இது ஒரு வீகனாக இருக்கக்கூடிய பர்சன், அதாவது நான் பாலே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற பர்சனுக்கு, பாதாம் பால்லையோ தேங்காய் பால்லையோ கொஞ்சோண்டு நம்ம வந்து 20 கிராம்ஸ் ஆஃப் சியா சீட்ஸை போட்டு ஒரு இரவு ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டே நீங்கள் மார்னிங் எடுக்கும்போது புட்டிங் மாதிரியே இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடச்சிடும். இதை நீங்கள் ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், அல்லது ஸ்நாக்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். சியா புட்டிங்கை இன்னும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி சுவையாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய ரெசிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட் ஒரு 1/4 கப் சியா சீட்ஸ், செகண்டு நான் இப்போ சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மில்கில் 1 கப். இது பாதாம் பாலாக இருக்கலாம், சாதாரண பாலாக இருக்கலாம், கோகனட் மில்காக இருக்கலாம், இளநீராக இருக்கலாம், தயிராக இருக்கலாம், இதில் ஏதாவது ஒன்றில் 1 கப். நெக்ஸ்ட் நமக்கு வேணுங்கிறது 1 டேபிள் ஸ்பூன் தேன், ஹனி. அப்புறமா ஒரு மணத்துக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கு கூட
ப்ளஸ் நமக்கு நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இவ்வளோதான் வேணும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கக்கூடிய அந்த 1 cup ஆஃப் மில்க், தென் வந்து ஹனி, தென் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், ப்ளஸ் இந்த சியா சீட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் தயிர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த புளிப்பு தன்மை போனோம் இல்லையா, அதுக்காக இன்னும் அதிகமான ஸ்வீட்னர் நான் வந்து நாட்டு சர்க்கரையை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை 2 hours நம்ம வந்து ஃப்ரீசரில் அல்லது ஓவர் நைட் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுருவோம். நெக்ஸ்ட் டே நம்ம மார்னிங் எடுத்தால் நம்மளுடைய புட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நட்ஸை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுறது. நட்ஸுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, நம்ம நிலக்கடலை பயன்படுத்தலாம், பாதாம் பயன்படுத்தலாம், வால்நட் பயன்படுத்தலாம், முந்திரி பருப்பு பயன்படுத்தலாம், இட் கேன் பி எனி திங். ப்ளஸ் அதுக்கு கூட நம்முடைய ஃப்ரூட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நீங்கள் டாப்பிங்ஸில் வச்சிங்கன்னா ரொம்ப டெலிஷியஸான புட்டிங் ரெடி. இது உங்களுடைய குழந்தைங்களுக்கு, உங்களுடைய கெஸ்ட்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களுக்கு சியா சீட்ஸுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸு, அது எவ்வளோ ஊட்டச்சத்து நிறைந்தது, அதே மாதிரி அன்றாட நம்முடைய உணவில் எவ்வளோ எளிமையாக அதை சேர்த்துக்க முடியுங்கிறது புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நான் சொன்ன ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இன்றைக்கே உங்களுடைய செல்ல குழந்தைங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க, அண்டு அதனுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த பதிவை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் இன்னும் ஒரு புதிய டாப்பிக்கோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய்ஹிந்த்.